உங்கள் இல்லத்திற்கும் இல்ல சும நிகழ்ச்சிகளுக்கும் மேலும் சுவை கூட்ட யாழி அப்பளம். மேலும் விவரங்களுக்கு 9789251125. ஒழுக்கத்தான் மனிதனை தூக்கி நிறுத்த வந்ததை வேதம் அல்ல என்று சொல்லுகிறான். வேதத்தை மறந்து விட்டால் என்ன புரியாமல் முடிவிடும் என்று கேட்கின்றான். ஆகவே மறந்தால் அதை கற்றுக்கொள்ள முடியாதா? அது ஓடுவதற்குரியது தானே, வாழ்க்கைக்கு உரிய ஒழுக்கத்தானே என்று பேசுகிறான். மரப்பின் ஓத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கடும் என்று அவன் சொன்னதும் அபிசரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செலுத்து உண்ணாமை நன்று என்று அவன் யாகங்களை பழித்ததும் அபிசரிந்து 1000 வேட்டல் அறியாமைக்கும் பார்ப்பட்டது என்று வள்ளுவன் சொல்லுகிறான். ஆகவே உங்களுடைய யாகத்தை, உங்களுடைய வேள்வியை, உங்களுடைய வேதத்தை எதிர்த்து நிற்கின்ற திருக்குறளை பார்த்து ரிக்வேதத்திலிருந்து திருக்குறள் வந்தது என்று நீ சொல்வாயானால் நான் உண்மையிலே சொல்கிறேன், இதை சொன்னவன் சாதாரண மனிதனாக இருந்தால் சிறுபாலிப்பேன் என்று சொல்லியிருப்பேன். ஆனால் நீ ஆளுநராக இருக்கின்ற காரணத்தினால் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த தயங்குகிறேன். அவ்வளவுதானே தவிர ஆளுநருக்கு மதிப்பு கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆளுநர் மதிப்பு அவனவன் நடத்தையில இருக்கிறதே தவிர ஆளுநர் நாற்காலியிலே இல்லை. ஆகவே கம்யூனிஸ்டை எடுத்து சொல்ல வேண்டும், திருக்குறள் தலையாய நூல் போன்றவர்கள் எல்லாம் இங்கே வந்து திருக்குறளை கண்டு மயங்கி தமிழ் மாணவன் என்று தன்னுடைய கல்லறையில் எழுதி கொண்டார்கள். அத்தகைய ஒரு நூலை பார்த்து இது நகல் நூல் என்று நீ சொல்வாயானால் இந்த கேடு கட்ட ஒரு காரியத்தை எதிர்ப்பதற்கு இந்த தமிழ்நாடே தெரிந்து வந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய குறைபாடு உண்டு. அவனவன் ஒரு கட்சி கூண்டில் அடைபட்டிருப்பான். அந்த கட்சி கூண்டு சொன்னால் திறந்து விட்டால்தான் அவன் வருவான். இந்த கட்சி விசுவாசம் என்பது நம்முடைய தமிழ்காய் வழிபாட்டையும் மறைக்கிறது, நம்முடைய நாட்டு விசுவாசத்தையும் மறைக்கிறது, எல்லாவற்றையும் மறைக்கிறது. கட்சிக்கு விசுவாசமாக இருப்பது குறை என்பது என்னுடைய கருத்து அல்ல. ஆனால் கட்சியையும் தாண்டி நம்முடைய தமிழ்தான், கட்சியையும் தாண்டி நம்முடைய தமிழ்நாடு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் இங்கே திரண்டு நிற்குமானால் இந்த போலீஸ்காரர்களால் என்ன செய்ய முடியும்? ஆனால் வெண்ணெய் பாலினுடைய திரட்சி வெண்ணெய் என்பது போல இங்கே இருக்கிற தமிழர் தலைவர்கள் அத்தனை பேரும் தமிழ் இனத்தினுடைய திரட்சி என்று நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒவ்வொருவரும் எங்களிடம் கார் வண்டி இருந்தால் நிறைய பேரை கூட்டி வந்திருப்போம். கூட்டி வருவதற்கு வழி இல்லை. இந்த மாதிரியான ஒரு நிலைமை தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே தான் நான் சொல்கிறேன். நெடுமாறனுடைய தலைமை என்பது எத்தனையோ லட்சம் மக்கள் சேர்ந்திருக்கின்ற திரட்சிக்கு சமமானது. அந்த காலத்திலிருந்து அவர் தமிழே வாழ்வு என்று வாழ்கின்றவர், இன்றைக்கும் அந்த அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர். ஆகவே நாங்கள் இந்த கருதிய போது யாரை அழைப்பது என்று திட்டமிட்டோம். நெடுமாறனை அழைக்கலாம், அவரை அழைத்தால் தான் மதிப்புக்குரியதாக இந்த போராட்டம் ஆகும் என்று கருதி அவர்களிடம் சொன்னபோது அவர் இசைந்தார். பிறகு ஆம் ஆத்மியினுடைய காந்தி, இன்னும் எத்தனையோ பெருமை திறனார் மகன், எல்லா தகுதி வாய்ந்த புலமை மக்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் வாழ்த்து சொல்கிறேன். நாம் 200 பேராக இருந்தாலும் 2 கோடி பேருக்கு சமம். ஏனென்றால் உணர்வுடைய மனிதர்கள் இங்கே நிற்கிறார்கள். மறைமலையடிகள் ஒரு மனிதன் தான் தமிழை மாற்றி அமைத்தான். ஒரு மனிதன் மனோன்மணிய சுந்தரம் பிள்ளை ஒரு மனிதன் தான் மாற்றி அமைத்தான். ஆகவே சொல்கிறேன், கூட்டம் எதற்கு கூட்டம்? சோற்றால் இருந்த பிண்டங்கள். இந்த சோற்றால் இருந்த பிண்டங்கள் இல்லாததினால் இந்த இயக்கம் குறைவு பெற்று விடாது. ஆகவே உணர்வுடைய மக்களை திரட்டி இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். கவர்னர் இது போல நான் சொல்கிறேன், கருத்தை கருத்து ரீதியாக பேசு. எனக்கு தொலைபேசி போட்டு 500 பேரை விட்டு என்னை நாயே பேய என்று நீ திட்டம் சொல்வதனால் என்னுடைய கருத்து மாறாது. உனக்கு அறிவு இருந்தால் சொல்லுகிறேன், கூலிக்கு ஆள் வைத்து திட்டுவதனாலே ஒரு கருத்து மாறாது. முன்பு இருந்தவரை இன்னும் கூடுதலாக அந்த கருத்தை பெறுவேன் என்று சொல்லி தமிழ் வாழ்க, தமிழ் இனம் வாழ்க, இந்த ஆளுநர் தொலைக, தமிழர்கள் எங்கே ஊங்கி இருக்கிறார்கள் என்று அறிந்து 700 ஆண்டு காலமாக தாழ்மைப்பட்டு கிடந்த தமிழ் பிறகு நம்முடைய அரும்பெரும் தலைவர்களால் முன்னிலை எழுதி தமிழன் தமிழன் என்கின்ற உணர்வை அடைந்து சூத்திர நிலை நீங்கி மீண்டும் தமிழ் உயர்தனிச்சமொழி ஆகின்ற காலம் கடந்த 100 ஆண்டுகளில் நிகழ்ந்தது. மனோன்மணிய சுந்தர பிள்ளை, மறைமலடிகள், பெஸ்கி, கால்டுவெல், இன்னும் எத்தனையோ அறிஞர்கள் அதற்கு காரணம், பெரியாரும் அண்ணாவும் அதற்கு காரணம். இதெல்லாம் நடந்து முடிந்து தமிழ் நிலை பெற்று விட்டது என்று நாம் இருமாந்திருந்தோம். ஆனால் இந்துத்துவாவின் வழியாக
ஆளுநர்களின் வழியாக மீண்டும் அந்த ஆரிய கொடுக்கு நம்மை கொட்டும் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை. ஆகவேதான் நாம் இதுவரையிலும் எந்த ஆளுநரும் இதுபோல் அரசியல் பேசுகிற நிலைமையை நாம் பார்த்ததில்லை. ரொம்ப தெளிவாக அவர் பேசுகிறார். திருக்குறள் இலக்கு வேதத்தில் இருக்கிற கடவுள் கோட்பாட்டை வாங்கித்தான் திருவள்ளுவர் திருக்குறள் எழுதியிருக்கிறார் என்று சொல்கிறார். தொல்காப்பியர் அகங்கோட்டு ஆசானின் நாலு வேதமும் அறிந்த அகங்கோட்டு ஆசானின் மாணவர் என்று சொல்கிறார். தமிழனின் கண்கள் திருக்குறளும் தொல்காப்பியமும், இரண்டு கண்களையும் பிடுங்கிவிட்டால் தமிழுக்கு கண்கள் இருக்காது என்று ஆளுநர் நினைக்கின்றார். தமிழன் தனிப்பெருமை உடையவன் என்கின்ற காரணத்தினாலே தானே இவர்கள் செம்மாந்து நிற்கின்றார்கள். ஆகவே இவர்களுடைய அந்த செம்மாப்புக்கு காரணமான மொழி பெருமையை, இனப்பெருமையை அழித்து விட்டால் இவர்கள் இந்துக்களாகி விடுவார்கள் என்று நினைக்கின்றார்கள். நம்முடைய மக்களுக்கு ஒன்று தெரிவதே இல்லை, நம்முடைய மதம் இந்து மதமே இல்லை. நூறாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த வள்ளலாருக்கு இந்து என்ற சொல் தெரியாது. அதற்கு முன்னால் சைவம் இருந்தது, வைணவம் இருந்தது, நாட்டார் வழிபாடு இருந்தது, முன்னோர் வழிபாடு இருந்தது, இவைதான் இருந்ததே தவிர இந்து என்கின்ற சொல்லே இல்லை. தற்செயலாக ஏற்பட்ட சொல்லை அவர்களை இந்து ஆசிரமமாக ஆக்குவதற்காக இந்து மதத்தை முன்னெடுத்து செல்கிறார்கள் என்றால் அதனுடைய பொருள் பார்ப்பனியத்தை நம்முடைய தலையின் மீது உட்கார வைக்க முயல்கிறார்கள் என்பதுதான். சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு பின்னால் வந்த வேத நாகரிகம், அவர்களுக்கு முன்னாலே நாகரிகம் கொண்ட நாம் 2000 ஆண்டுகளாக இடைவிடாது போராடுகிறோம். 700 ஆண்டுகளாக அதைவிட அதிகமாக போராடுகிறோம். இப்பொழுது மீண்டும் அந்த போராட்டம் தலை நிறுத்தி இருக்கிறது. எந்த காரணம் கொண்டும் 3% இருக்கிறவர்களிடம் எங்களுடைய இனத்தை பழித்து பேசுகிறாய். இந்த தமிழிசைக்கு சொல்ல தெரியாதா என்று கேட்கிறேன். நீ தமிழ் படித்ததாக சொல்லிக் கொள்கிறாயே, தமிழிசை என்று பேர் வைத்திருக்கிறதாக இருமாந்து கொள்கிறாயே, நீ சொல்லக்கூடாதா? திருக்குறள் வேதத்திற்கு எதிர்ப்பான நூல். மரத்தினும் ஓத்து குளராகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கும் குன்றக்கடும் என்று வள்ளுவன் வேதத்தின் மீது சிறப்பாக அடிக்கிறான். ஒழுக்கத்தான் மனிதனை தூக்கி நிறுத்த வந்ததை தவிர வேதம் அல்ல என்று சொல்லுகிறான். வேதத்தை மறந்து விட்டால் என்ன புரியா முடியும் என்று கேட்கின்றான். ஆகவே மறந்தால் அதை கற்றுக்கொள்ள முடியாதா? அது ஓடுவதற்குரியது தானே, வாழ்க்கைக்கு உரியது ஒழுக்கத்தானே என்று பேசுகிறான். மரப்பின் ஓத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கும் குன்றக்கடும் என்று அவன் சொன்னதும் அபிசரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செலுத்து உண்ணாமை நன்றி என்று அவன் யாகங்களை பழித்ததும் அபிசரிந்து 1000 வேட்கள் அறியாமைக்கும் பார்ப்பட்டது என்று வள்ளுவன் சொல்லுகிறான். ஆகவே உங்களுடைய யாகத்தை, உங்களுடைய வேள்வியை, உங்களுடைய வேதத்தை எதிர்த்து நிற்கின்ற திருக்குறளை பார்த்து ரிக்வேதத்திலிருந்து திருக்குறள் வந்தது என்று நீ சொல்வாயானால் நான் உண்மையிலே சொல்கிறேன், இதை சொன்னவன் சாதாரண மனிதனாக இருந்தால் சிறப்பால் அளிப்பேன் என்று சொல்லியிருப்பேன். ஆனால் நீ ஆளுநராக இருக்கின்ற காரணத்தினால் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த தயங்குகிறேன். அவ்வளவுதானே தவிர ஆளுநருக்கு மதிப்பு கொடுக்கல் என்று சொல்கிறார்கள். ஆளுநர் மதிப்பு அவனவன் நடத்தையில இருக்கிறதே தவிர ஆளுநர் நாற்காலியிலே இல்லை. அதை கம்யூனிஸ்டை எடுத்து சொல்ல வேண்டும். திருக்குறள் தலையாய நூல் போன்றவர்கள் எல்லாம் இங்கே வந்து திருக்குறளை கண்டு மயங்கி தமிழ் மாணவன் என்று தன்னுடைய கல்லறையில் எழுதி கொண்டார்கள். அத்தகைய ஒரு நூலை பார்த்து இது நகல் நூல் என்று நீ சொல்வாயானால் இந்த கேடு கட்ட ஒரு காரியத்தை எதிர்ப்பதற்கு இந்த தமிழ்நாடே தெரிந்து வந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய குறைபாடு உண்டு. அவனவன் ஒரு கட்சி கூண்டில் அடைபட்டு இருப்பான். அந்த கட்சி கூண்டு சொன்னால் திறந்து விட்டால்தான் அவன் வருவான். இந்த கட்சி விசுவாசம் என்பது நம்முடைய தமிழ்காய் வழிபாட்டையும் மறைக்கிறது, நம்முடைய நாட்டு விசுவாசத்தையும் மறைக்கிறது, எல்லாவற்றையும் மறைக்கிறது. கட்சிக்கு விசுவாசமாக இருப்பது குறை என்பது என்னுடைய கருத்து அல்ல. ஆனால் கட்சியையும் தாண்டி நம்முடைய தமிழ்தான், கட்சியையும் தாண்டி நம்முடைய தமிழ்நாடு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் இங்கே திரண்டு நிற்குமானால் இந்த போலீஸ்காரர்களால் என்ன செய்ய முடியும்? ஆனால் வெண்ணெய் பாலினுடைய திரட்சி வெண்ணெய் என்பது போல இங்கே இருக்கிற தமிழர் தலைவர்கள் அத்தனை பேரும் தமிழ் இனத்தினுடைய திரட்சி என்று நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒவ்வொருவரும் எங்களிடம் கார் வண்டி இருந்தால் நிறைய பேரை கூட்டி வந்திருப்போம். கூட்டி வருவதற்கு வழி இல்லை. இந்த மாதிரியான ஒரு நிலைமை தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே தான் நான் சொல்கிறேன். நெடுமாறனுடைய தலைமை என்பது எத்தனையோ 100,000 மக்கள் சேர்ந்திருக்கின்ற திரட்சிக்கு சமமானது. அந்த காலத்திலிருந்து அவர் தமிழே வாழ்வு என்று வாழ்கின்றவர், இன்றைக்கும் அந்த அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர். ஆகவே நாங்கள் இந்த கருதிய போது யாரை அழைப்பது என்று திட்டமிட்டோம். நெடுமாறனை அழைக்கலாம், அவரை அழைத்தால் தான் மதிப்புக்குரியதாக இந்த போராட்டம் ஆகும் என்று கருதி அவர்களிடம் சொன்னபோது அவர் இசைந்தார். பிறகு ஆம் ஆத்மியினுடைய காந்தி, இன்னும் எத்தனையோ பெரிய திறனார் மகன், எல்லா தகுதி வாய்ந்த புலமை மக்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் வாழ்த்து சொல்கிறேன்.
நாம் 200 பேராக இருந்தாலும் 2 கோடி பேருக்கு சமம். ஏனென்றால் உணர்வுடைய மனிதர்கள் இங்கே நிற்கிறார்கள். மறைமலையடிகள் ஒரு மனிதன் தான் தமிழை மாற்றி அமைத்தான். ஒரு மனிதன் மனோன்மணி சுந்தரமில்லை, ஒரு மனிதன் தான் மாற்றி அமைத்தான். ஆகவே சொல்கிறேன், கூட்டம் எதற்கு கூட்டம்? சோற்றால் இருந்த பிண்டங்கள், இந்த சோற்றால் இருந்த பிண்டங்கள் இல்லாததினால் இந்த இயக்கம் குறைவு பெற்று விடாது. ஆகவே உணர்வுடைய மக்களை திரட்டி இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். கவர்னர் இது போல நான் சொல்கிறேன், கருத்தை கருத்து ரீதியாக பேசு. எனக்கு தொலைபேசி போட்டு 500 பேரை விட்டு என்னை நாயே பேயே என்று நீ திட்டம் சொல்வதால் என்னுடைய கருத்து மாறாது. உனக்கு அறிவு இருந்தால் சொல்லுகிறேன், கூலிக்கு ஆள் வைத்து திட்டுவதனாலே ஒரு கருத்து மாறாது. முன்பு இருந்ததை விட இன்னும் கூடுதலாக அந்த கருத்தை பெறுவேன் என்று சொல்லி, தமிழ் வாழ்க, தமிழ் இனம் வாழ்க, இந்த ஆளுநர் தொலைக.